மூலப்பொருள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி கோவையில் உள்ள 400 பவுண்டரி தொழிற்கூடங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. கடந்த 16 தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. 3வது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. நாள் ஒன்றுக்கு 30 கோடியிலிருந்து 90 கோடி வரையிலான உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டத்திலிருந்து பின்வாங்குவதில்லை என அமைப்புகள் கூறியுள்ளன. கோவையில் உள்ள 19 தொழிற்கூட்டமைப்புகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன.